ஒரு காதல் கடிதம் போடும் உன்னைக் காணும் சபலம் வரக்கூடும் நீங்காதரீங்காரம் நான் தானே நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே என் கண் பட்ட காயம் கை வைக்கத்தானாகும் நீ உண்டாகும் பேசும் பேச்சில் எனக்கு வந்து என் தொழில் வந்து எனக்கு ஒரு ஒரு கடவுள் மாதிரி தான் அது ரொம்ப சின்சியராக பண்ணுறேன் நான் சின்ன மியூசிக் டேட்டர் கொடுத்தாலும் அதுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி பாயிண்ட் எழுபத்தஞ்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன் அட்லீஸ்ட் ஒரு அறுபதில் வந்து நிற்கலாம்னு சொல்லி பாட்டு எப்படி இருந்தாலும் ஒத்துக்கினதுக்கு அப்புறம் ஐ ட்ரை டு ஜஸ்டிஸ் ஆனால் அதோட வாழ்க்கை என்ன கொண்டு எனக்கு ரொம்ப இஷ்டம் மை லைஃப் இஸ் ஸோ மீ அதுக்காக வந்து நான் சன்னியாசியாகவோ எல்லாம் தியாகம் பண்ணி இது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை விதௌட் ஐஸ்கிரீம் இல்லாமல் நான் என்னால் இருக்கவே முடியாது நிறைய சொல்லி நிறைய சிங்க அதெல்லாம் எப்படி இருக்க முடியும் இதெல்லாம் சும்மா போய் சொல்லிட்டு இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் மியூசிஷியன்ஸுக்கு தெரியும் பட் இது எல்லாருக்குமே எப்படி நடக்கும் முடியுமா அப்படின்னு அது தெரியாது எனக்கு மேபி காட் என்ன ஒரு கொஞ்சம் தனியாக சிருஷ்டி பண்ணியிருக்காரு என்னன்னு தெரியல ஐ வாஸ் ஸ்மோக்கிங் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் யாருக்குமே தெரியாது நோ இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே தெரியாது அவ்வளோ திருட்டுத்தனமாக நிப்பாட்டி ஆச்சுன்னு அது வேறு விஷயம் பட் ஸ்டில் என் கெரியரில் இருபது வருஷம் நான் பாடிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஸ்மோக்கிங் ஆல்சோ அண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடாது யாருமே செய்யக்கூடாது நீங்கள் இப்போ சார் பண்ணார் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு வர்றவங்களை நினைக்கக்கூடாது இது வந்து எனக்கு எப்படி அது நடந்தது எனக்கு தெரியாது சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் அது எல்லாருக்குமே நடக்கணுன்றது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சன்னியாசி மாதிரி கூடாது லைஃப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட்லஸ் யூ என்ஜாய் எப்போது அது ஜாலியாக நான் வந்து விதவுட் ஐஸ் வாட்டர் என்னால் ஐ நாட் லிவ் விதவுட் ஐஸ் வாட்டர் தோஸ் டைம்ஸ் இன் சிக்ஸ்டீஸ் அண்ட் செவன்ட்டீஸ் ஒரு கெஜ்டடட் ஆஃபீஸர் இன்ஜினியர்னால் இரநூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் கிடச்சாச்சுன்னா அந்த ஜீப்பில் உட்காந்து ஒரு டிரைவர் இருக்கணும் போகணும் இதுதான் என் டெக்னிக்கல் ட்ரீம் இசை பற்றி ஆலோசி யோசனையே கிடையாது நான் நல்லா பாடுவேன்னு தெரியும் அது காலேஜ் லெவலில் தான் நம்ம ஸ்கூல் லெவலில் காலேஜ் லெவலில் வீட்டில் வந்து காக்கா கொஞ்சம் காக்காவுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும் என் பையன் ரொம்ப நல்லா பாடுவான் எங்கள் அப்பா அம்மா சொல்லுவான் எங்கள் தங்கச்சிகள் சொல்லுவான் சொல்கிறான் பட் நான் வந்து ஐ யூஸ் கிளாஸில் வந்து நல்லா பாடுவான் அப்படின்னு பேர் பட் அதை பற்றி யோசனையே கிடையாது இசை கற்றுக்கணும்னு சொல்லி இன்ஜினியர் ஆகணுன்னு தான் இருந்தது எனக்கு என்னோடய திஸ் திங் பட்டு வாழ்க்கைன்றது இப்போ ப்ரொஃபஷனுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து ஐயோ இப்போ நான் யோசனை பண்ணும்போது என்ன தோணுதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் ஐ பிகேம் வெரி ரிலீஜியஸ் மைண்ட் நாவ் ஒரு பக்தின்றது வந்து டெய்லி காலையில் எழுந்துச்சு பட்டை போட்டுக்கிட்டு கும்பிட்றது அது கிடையாது ஒன்றுமே தெரியாது எனக்கு இசை சாப்பாசா இன்றைக்கி கூட சொரம் எழுத ரொம்ப ஸ்லோவாக தான் எழுதுவேன் இஃப் சம்படி கிவ்ஸ் மை நொட்டேஷன் ஐ கே நாட் சிங் இட் ஐ டூ இட் ஓன்லி பை மேத்தமேட்டிக்ஸ் இது ஒன்றுமே தெரியாமல் ஐம்பது வருஷமாக இத்தனை மொழிகளில் எனக்கு தெரியாத புரியாத கிளாசிக்கல் சாங்ஸ் எல்லாம் என்னை பாட வச்சுருக்காங்க மியூசிக் டைரக்டர் என்ன ரீசன்னு பார்த்தா தெர் இஸ் சம்திங் விச் ஐ தெர் இஸ் லெஃப்ட் அவுட் இன் மை லாஸ்ட் போன பரத்தில் வந்து ஏதோ நான் விட்டு ஊ அது கண்டினியூ பண்ணத்துக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சின்சியராக நான் சின்சியர்னால் எந்தளவுக்கு சின்சியர்னா ரெக்கார்டிங் தியேட்டர் போனதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டேக்டர் வந்து ஒரு பாட்டு எனக்கு சொல்லி கொடுக்கும் போது இது என்னால் பாட முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போயிடும் பக்கா ஒரு பயிரில் ஒரு உருப்படி பண்ணி இது பாலு நீங்கள் தான் பாடினண்ணே சார் இது என்னால் பாட முடியாது இது தாசனாவோ இல்லைன்னா பாலமுள்ளி சார் இந்த பிடிப்பட்ட இப்போ இப்போ இருந்தால் உன்னிகிருஷ்ணன் சம்படி அப்படி ஹூஸ் ட்ரெயின்டு அவங்க பாடு நல்லாயிருக்கும் இது நான் கற்றுட்டு பாடுவனும் பத்து நாள் ஆகும் உங்களுக்கு அவ்வளோ டைம் கிடையாது இன்னும் விட்டுருங்க பாட்டு நான் கெடுத்து போடுவேன் இப்போ நீங்கள் வந்து பாலு சீனியர் சிங்கர் வந்து நம்ம கூட்டின்னு இருக்கிறோம் அவர் ஒரு மாதிரியாக பாடினாலும் நல்லா இருக்காது சரி நல்லா இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்றதுக்காக வந்து சரின்னு ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னா மனப்பூர்வம் நீங்கள் பண்ணலை உங்கள் பிரெயின் சைல்டு வந்து நான் கெடுத்துட்டேன் எல்லா மியூசிக் வந்து அவங்களால எம் மாதிரி பாட முடியாது இல்லைன்னா எந்த பிளேபேக் சிங்கர் மாதிரியும் பாட முடியாதுன்றதுக்காக அவங்க கம்போஸ் பண்ணது வந்து பாட்டு நம்மக்கிட்ட கொடுத்து நல்லா வளர்த்துங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளால் முடியலன்னா அந்த குழந்தை அவங்களே கொடுத்துட்டு நல்லா பார்த்துங்கன்னு சொல்கிறது பெட்டர் ஸோ எந்த எந்த அளவுக்கு நான் சின்சியர்ன்றதுக்காக நான் சொல்றேன் ஸோ இப்படி இருக்கும் போது பட் நான் வந்து ஒரு ஒரு சிங்கர் சிங்கிங் இஸ் ரொம்ப ரிலீஜியஸ்லி இம்பார்ட்டன்ட் டுமே நினைக்கிறதுக்காக நான் சன்னியாசியாக இருக்குவேன் விரும்பலை ஐ லவ் மை லைஃப் எனக்கு Mudinja, I don't want to die, sir.